என்ன இப்போ ரொம்ப இழுக்காதுங்கிறீங்களா? ரிவ்யூ ரொம்ப இழுக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னா, நான் என்ன படம் அதை ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீ கேஷ் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்று பண்ண போகிறேன். ஆனால் இருக்குது ஆனால் இல்லை அது அப்படித்தான் வருது, ஆனால் இருக்குது ஆனால் இல்லை. ரொம்ப போகணும், சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னன்னா, அந்த படத்தில் ஆன்லைன் பார்ப்போம். ஒரு இறைவனுக்கும் ஒரு சாத்தானுக்கும் இறை நடக்கிற சண்டை, யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் ஆன்லைன். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா, படம் ஆரம்பிச்சு 2.5 மணி நேரம் படம் வச்சிங்களா, 10 நிமிஷம் படம் பார்த்த பொருள் என்னால் ஏண்டாந்த படத்துக்கு எஞ்சி போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷன் ஆகும். ஆனால் அந்த 10 நிமிஷத்தில் வந்து ஏசுசூரியா வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப்லாம் கலக்கும் போது படத்தை தூக்கி நிறுத்தினா சொல்லலாம். இந்த படம் செம்மையாண்டு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சூப்பராக, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவோம், நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது அப்படின்னு தான் சொல்லலாம். படம் வந்து வேறு லெவலுங்க. படம் வந்து செல்வராகவன் படம் பண்ணியிருக்காரு, கேமரா ஒர்க்லாம் நல்லா இருந்திருக்கு, மியூசிக் வந்து ரொம்ப எல்லாத்துலேயும் சக்க 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 ஒரு மற்றபடி ஒன்றும் கிடையாது. படத்தை பார்த்தீங்கன்னா 1 டைம் இல்லை 2 டைம் பார்க்கலாம், ஒரு என்ஜாய்மெண்ட்டாக பார்க்கலாம். ஒரு டபுள் மீனிங் ரொம்ப அதிகமாக இருக்குது படத்தை பார்க்கும்போது, உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும் தேவையில்லை. அப்புறம் ஆக மொத்தத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் சொல்லிட்டேன், ஆல் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணலாம் அந்த படத்தை பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எஸ்எஸ் சூர்யா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எஸ்எஸ் சூர்யா பிடிக்குங்கிறனால நான் வந்து அவருக்கு பாசிட்டிவான ரிவ்யூ சொல்லிட முடியாது. நான் எனக்கு என்ன நான் பார்த்தேன் என்ன ஒன்று அதுதான் சொல்ல முடியும். அதனால் வந்து எஸ்எஸ் சூர்யா வந்து அன்பே அன்பே என்ன உயிரே அந்த சாங் பண்ணும் போதுலேருந்து எனக்கு ரொம்ப ஃபேன். அதுலேருந்து நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி வரைக்கும் நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன்னா அது அவர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். அப்புறம் நிறையா ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படி பண்ணும்போது நம்மளும் நிறைய பண்ணான்னா அப்படின்னு ஒரு ஆர்வம் தான். நான் இன்றைக்கி மாடல் ரோலிங் சொல்லுவாங்கள்ல, அவரை பார்த்தான் அப்படி இன்ட்ரெஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் எஸ்எஸ் சூர்யா போதான் இன்ட்ரெஸ்ட் ஆகணும். அவர் பார்க்கும்போது அவர் ஆக்டிங் நல்லாயிருக்கும், அவர் கூட நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு எலி முஞ்சிரு எலின்னு நினைக்கிறேன் மோன்ஸ்ட் ஆர் அந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாரு. டேரக்டர் கூட நானும் தான் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டு வந்தார். ஜிப்சி ஆடி லான்ச் வந்து நான் கூட சொல்லியிருந்தேன், நெக்ஸ்ட் படம் நல்லா பண்ணிருந்தீங்க சார் டேரக்டர் சார், நெக்ஸ்ட் படம் வரும்போது அவங்க சந்திக்கிறேன் அப்படின்னா வேறு லெவலாக இருந்துச்சு. அதனால் வந்து கண்டிப்பாக எஸ்எஸ் சூர்யா வச்சு அந்த மோன்ஸ்டாராக அந்த எலியை வச்சு படம் பண்ணார் உங்களுக்கு யாரும் தெரிஞ்சிருக்கும். அவர் படம் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த படத்தில் ஜாயின் பண்ணு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த படம் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ணி அடுத்த ஒரு நியூ ரிவ்யூச்சில் அடுத்த ஒரு ரிவ்யூவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன், உங்கள் ஆக்டர் இஸ்மாயில்.